ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபிஷ்பீடியா. காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபிஷ் கீப்பிங் வீடியோ நம்ம இன்னைக்கு பண்றோம். இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அக்வாரியம் ஷாப் டூர்ஸ் நம்ம பண்ணிருப்போம். நீங்க இன் கேஸ் அந்த வீடியோஸ்ல போய் பாக்கலாம், போய் செக் பண்ணி பாருங்க, நம்ம சேனல்ல இருக்கு. நான் லிங்கும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னா ஃபிஷ் ஒயிட் பூ ப்ராப்ளம். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கி பூ ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஃபிஷ் ஒயிட் பூ ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதை எப்படி கியூர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் வந்து நம்ம இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ காய்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மோட்டிவேட் பண்ணாதான் வந்து நான் இதே மாதிரி ஃபிஷ் கீப்பிங் வீடியோஸ் நம்ம நிறைய பண்ணிட்டே இருப்போம். சோ காய்ஸ், நம்ம எப்படி இந்த ஃபிஷ் பூ ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எப்படி கியூர் பண்றது அப்படின்னு பத்தி பாக்கலாம். பொதுவாவே நம்ம அக்வாரியம் ஹாபில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை நோட் பண்ணிருப்பாங்க. ஃபிஷ் வந்து வேஸ்ட் போகும்போது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல வந்து ஸ்ட்ரிங் மாதிரி வந்து ஃபிஷோட அட்டாச் ஆயிட்டு போயிட்டு இருக்கும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஒயிட் பூப். இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கி பூப்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தால ஏற்படுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஃபீடே எடுக்கல, சாப்பிடவே இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷுக்கு அதோட ஸ்டொமக்ல இருந்து மியூக்கஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியே வரும். சோ அந்த மியூக்கஸ் வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல வந்து ஸ்ட்ரிங் மாதிரி வரும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஒயிட் பூ. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷுக்கு வந்து அதோட மியூக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வரும். இது வந்து டோட்டலி நேச்சுரல். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஃபுட்டை வந்து வேஸ்டோட மிக்ஸ் ஆயிருக்கும் போது ஃபிஷ் வந்து போய் ஃபீட் பண்ணும் போதோ இல்ல கீழே வந்து பாட்டம் ஃபீட்ல போயிட்டு அழுக்கோட ஃபிஷ் வந்து அதை சாப்பிடும் போதோ வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு அதோட ஸ்டொமக்ல வந்து இஷ்யூ ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா செத்து போன ஃபிஷ் வந்து ஃபீட் பண்ணும் போது என்ன ஆகும்னா ஃபிஷோட ஸ்டொமக்ல வந்து இன்டர்னல் பாராசைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆகும். சோ அந்த இன்டர்னல் பாராசைட் க்ரோ ஆகிடுச்சுன்னா கண்டிப்பா ஃபிஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப கெட்டது. சோ இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ்க்கு வந்து டிராப்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வரும். சோ அந்த டிராப்ஸி வந்துருச்சுன்னா ஃபிஷோட பிளாடர் வந்து பாத்தீங்கன்னா பெருசாகிட்டு ஃபிஷ் வந்து பாட்டம்ல போய் உட்காந்துரும். சோ நீங்க நோட் பண்ணாம விட்டீங்கன்னா ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா செத்தே போயிடும். சோ இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த டிராப்ஸ் இருக்கும் போதும் ஃபிஷோட வயிற்றுல வந்து இன்டர்னல் பாராசைட்ஸ் இருக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு அந்த ஒயிட் பூ ப்ராப்ளம் வரலாம். சோ ரெண்டு கேஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃபிஷ் சாப்பிடலனாலும் ஒயிட் பூ போறோம், பிளஸ் வந்து இன்டர்னல் பாராசைட்ஸ் இருந்தாலும் ஃபிஷோட ஸ்டொமக்ல இருந்து அந்த ஒயிட் பூ போறோம். சோ இது நம்ம வந்து எப்படி எது கெட்டது எது நல்லதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம எப்படி கியூர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்குறோம். சோ இந்த இஷ்யூவை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். சோ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஃபுட் ஃபீட் பண்றோமோ அந்த ஃபீடோட கலர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷோட பூப்புமே இருக்கும். சோ அதே சமயத்துல ஃபிஷ் வந்து வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அந்த வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உடனே ஃபிஷ்ல இருந்து கீழே விழுந்து டேங்கோட பாட்டம் வந்து சீக்கிரமா போய் விழுந்துரும். இது ஒரு ஃபேக்டர் நீங்க நோட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் பூ ப்ராப்ளம் வரும்போது ஃபிஷோட வேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே போகாம ஃபிஷோட அட்டாச் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் ஆயிட்டு இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கி பூ. அந்த ஸ்ட்ரிங்கி பூ வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ல இருந்து சீக்கிரமா விழவே விழாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தும். ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா அதை கீழே விழ வைக்கிறதுக்காக அந்த என்னன்னு சொல்லிட்டு வேகமா ஸ்விம் பண்ணும். பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூப் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழவே விழாது. சோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட டேங்க்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் அண்ட் பிளாட்டிக் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கு. சோ அந்த வீடியோ நீங்க பாருங்க, நான் இங்க கொடுக்குறேன். என்ன ப்ரோ, நீங்க வந்து ஒயிட் பூப் வந்து நல்லதுன்னா சொல்றீங்க, கெட்டதுன்னா சொல்றீங்க, இது வந்து நேச்சுரல்னா சொல்றீங்க. சோ எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். சோ ரொம்பவே சிம்பிள். நீங்க வந்து ஒரு ஃபிஷ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாட்டிக் வந்து ஒயிட் பூப் ஃபிஷ் இருக்கும் வச்சுக்கோங்க. அந்த பிளாட்டிக் வந்து ஒயிட் பூப் போயிட்டு இருச்சுன்னா நீங்க வந்து ஃபீட் பண்ணும்போது அந்த பிளாட்டிக் வந்து அந்த ஃபுட் ஃபீட் எடுத்துருச்சுன்னா ஃபிஷுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். சோ அது வந்து நார்மலா அந்த மியூக்கஸ்னால ஏற்படுற ஒயிட் பூப்னு அர்த்தம். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணும்போது ஃபிஷ் வந்து ஃபீடே எடுக்கல, சாப்பிடவே இல்லை, ஒயிட் பூ போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஃபிஷோட ஸ்டொமக்ல வந்து இன்டர்னல் பாராசைட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த இன்டர்னல் பாராசைட்ஸ் நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க ஃபிஷ்க்கு வந்து எந்த இஷ்யூமே கிடையாது. அப்படி நீங்க கண்டுபிடிக்காம இருட்டீங்கன்னா ஃபிஷ்க்கு வந்து டிராப்ஸி வரும், ஸ்விம் பேடர் இஷ்யூ வந்து வயிறு வாங்கி மீன் வந்து கண்டிப்பா செத்து போயிடும். சோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இது வந்து எல்லா இடத்துலயுமே கிடைக்கிறது எப்சம் சால்ட். இது வந்து பாத்தீங்கன்னா மெக்னீசியம் சல்ஃபைட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எப்சம் சால்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபிஷ்க்கு நான் வந்து ட்ரீட்மெண்ட் நான் யூஸ் பண்றேன். ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்தாலே தெரியும். ஸோ மெக்னீசியம் சல்ஃபைட் அதாவது எப்சம் சால்ட் இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஃபிஷ்க்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் வாங்க. ஸோ காய்ஸ், இந்த எப்சம் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டூ வேஸ்ல யூஸ் பண்ணலாம்.
ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியோட டிசால்வ் பண்ணி டேங்க்ல அப்படியே கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபிஷ்க்கு வந்து பொடி பொடியாகி நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேங்க் எப்படி ஆட் பண்றது அப்படின்னு பாக்கலாம். ஸோ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பவுல் வந்து பாத்தீங்கன்னா டேங்க் வாட்டர் எடுத்துக்கோங்க, வேற தண்ணி எடுக்காதீங்க. ஸோ நம்ம டேங்க்ல இருக்க வாட்டர் எடுத்தாச்சு, இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்சம் சால்ட் வந்து கொட்டிக்கோங்க. ஸோ போட்டதுக்கு அப்புறம் நல்லா டிசால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க குவான்டிட்டி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 100 லிட்டர்ஸ்க்கு ஹாஃப் பேக்கெட் போட்டா போதும். இது வந்து 20 கிராம்ஸ் பேக்கெட் இது. ஸோ 100 லிட்டர்ஸ்க்கு 10 கிராம்ஸ் போட்டா போதும். ஸோ ஒன்ஸ் நல்ல சால்ட் டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் டேங்க்ல அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான், ஒண்ணுமே கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி நேச்சுரல், உங்க ஃபிஷ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே வராது. ஸோ நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ரெண்டாவது, நீங்க டிசால்வ் பண்ணாம நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு கையில எடுத்துட்டு பாருங்க, கொஞ்சோண்டு கையில எடுத்துட்டு நீங்க வந்து கிரஷ் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி நேச்சுரல், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்சம் சால்ட்டை ஃபிஷ் சாப்பிட்டுச்சுன்னா அவரோட ஸ்டொமக்கில் இருக்க இன்டர்னல் பாராசைட்ஸ் டோட்டல் அழிஞ்சிடும், உங்கள் ஃபிஷ் வந்து திருப்பி ஹெல்த்தி ஆகிடும். ஸோ நீங்கள் கேட்கலாம், நான் வந்து இது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து அந்த ஒயிட் பூ ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒன்ஸ் இன் அ மந்த் நம்ம எப்படி நம்ம ஸ்டொமக்கை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்சம் சால்ட் ட்ரீட்மெண்ட் வந்து மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம், ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து சிவியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஃபுல் பேக்கெட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டிசால்வ் பண்ணிட்டு ஃபிஷ்க்கு வந்து நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுங்க, டேங்க்ல இருக்க வாட்டர் ஒரு 30% சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ ஒண்ணுமே இஷ்யூ வராது. ஸோ அவ்வளவுதான் கைஸ். ஸோ கைஸ் வீடியோ பாத்திருப்பீங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்பதான் நம்ம சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு அடுத்தடுத்து ஃபிஷ் கீப்பிங் வீடியோஸ் பண்ண ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ கைஸ் அனைக்குமா நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சன்செட் பார்ட்டி ஃப்ரைக்கு வந்து நான் மினி பான் செட் பண்ணான் இருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அலர்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ கைஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் குட் பை. We'll be right back.